Yasya Vagvruddhi Paryanta Yatiraja Saraswati Tasmai Vedanta Gurave Bhuyo Namo Namo Namaha. Subhashita Neevi la 56th slokam, Asevya Paddhati la 8th slokam. Manduka Ravinam Sarpam Gomukam Chamrgadinam Nasuhrutvena Manyeta Manayantan Chavairinam. மண்டூக ராவினம் சர்ப்பம் கோமுகம் ச மிருகாதினம் ந சுகுருத்வேன மன்யேத மானயந்தஞ்ச வைரினம். இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் யார் யார நம்ப கூடாது அப்படின்னு சாதிக்கிறார். சந்நியாசி கபட வேஷ நாடகதாரியா இருக்கக்கூடிய சந்நியாசி, வெறும் மேலுலகத்துக்காக சந்நியாச வேஷம் போட்டு உள்ளுக்குள்ளே கபட நாடகம் ஆடக்கூடிய ஒரு மோசமான ஒரு மகா வியக்திய நம்ப கூடாது அப்படின்னு முதல்ல சொல்றார். ரெண்டாவது, சத்ருவானவன் சுகிருத்த போல நடிச்சு நமக்கு விசேஷ மரியாதைகளை கொடுத்தான்னா அவனை நம்ப கூடாதுன்னு சொல்றார். அதுக்கு திருஷ்டாந்தம் காமிக்கிறார், மண்டூக ராவினம் சர்ப்பம், தவளைய தவளை போலவே கத்தக்கூடிய பாம்பு எப்படி ஏமாற்றி அதை விழுங்குமோ அதுபோல பசுத்தோல் போர்த்திய புலிகளாக இருக்கக்கூடிய இந்த கொடியவர்கள் நம்மை ஏமாற்றி விடுவர் அப்படின்னு சாதிக்கிறார். ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம். யார் யார் எப்படி எப்படின்றத நம்ம ஸ்பஷ்டமா தெரிஞ்சுக்கணும். வெறும் மேலாக்க மாத்திரம் பார்த்துட்டு அவளை நல்லவா நம்பி எல்லா விஷயங்களையும் அவள்கிட்ட சொல்றதோ இல்ல அவளோட சேர்ந்து பழகிறதையோ நாம வச்சுக்க கூடாது. வதந்தி வர்ணியா வர்ணியானாம் தர்மைக்கியம் தீபகம் புதாஹா அப்படின்னு தீபாலங்காரத்துல ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. நவிஸ்வசேத விஷஸ்தே விஸ்வஸ்தே நாதி விஸ்வசேத விஸ்வாசாத் பயமுத்பன்னம் மூலான்யபி நிகருந்ததி அப்படின்னு உத்தமூர் சுவாமி ஒரு அழகான ஸ்லோகத்தையும் உதாரணம் காட்டுறார். யார யார விசுவாசம், யார் யாரிடத்துல விசுவாசத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்தை காட்டுறார். சுந்தரகாண்டத்திலேயே வருது இந்த விஷயம். வியாக்கியானத்துல ரொம்ப அழகா சொல்லுவா பெரியவாள், நண்பன் நண்பனாக வந்தால் எந்த விதமான கவலையும் இல்லை, நண்பன் எதிரியாக வந்தாலும் எந்த விதமான கவலையும் இல்லை. எதிரி எதிரியாக வந்தாலே நாம் பயப்பட வேண்டாம், ஆனால் எதிரி நண்பனா வந்துட்டான்னா உறவாடி கெடுக்கிற ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டோம் என்றால் அதற்கு நாம் பயந்தே ஆகணும்னு சொல்றார். ஆஞ்சநேயரை பார்த்து சொல்லும் பொழுது, நண்பன் நண்பனா வந்தான் மைனாக பர்வதம், நண்பன் எதிரியா வந்தால் நாக கண்ணிக, எதிரி எதிரியாவே வந்தால் சிம்மிக, இவாளையெல்லாம் சுலபமாக அவர் கையாண்டார். ஆனால் இன்றைய லோகத்துல வேற ஒருத்தன் இருக்கான் சகுனி மாமா போல உறவாடியே கெடுக்கிறதுக்கு, எதிரி நண்பனாக வந்துட்டான்னா நாம ரொம்ப கஷ்டம் அவள்கிட்டேன்னு தப்பிக்கிறது. ஆகையினால இது மாதிரியான விஷயங்கள் சாணக்கிய சரித்திரத்துல வருது. இது சாணக்கியன் சந்தனதாசனை விசேஷமான கௌரவத்தோடு தான் நடத்தினான். நடத்தி சத்ருக்களை மரியாதை பண்ணும், சத்ருக்கள் மரியாதை பண்ணும் பொழுது நாம ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றார் சாணக்கியர். மித்ர துரோகி கிருதஜ்ஞன் ஒரு நீதி ஸ்லோகம் கூட இருக்கு சம்ஸ்கிருதத்துல. எவன் ஒருவன் எஸ்த விஸ்வாச காத்தகாக, நம்பிக்கை துரோகம் யார் ஒருவன் பண்றானோ, மித்திரனுக்கு எவன் துரோகியா இருக்கானோ அவன் நன்னா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. அவன் பஞ்சமகா பாத்தகம் பண்ண பாவத்தை அவன் அடையறான்னு அந்த நீதி வாக்கியமும் சொல்றது சம்ஸ்கிருதத்துல.
அதனால சத்ருக்கள் சத்ருவாகவே இருந்தால் எந்த விதமான கஷ்டமும் இல்லை. இதை கையாண்டு, எதை, சத்ருக்கள் விசுவாசத்தை கையாண்டு நடிச்சு நம்மளை கவுக்க நினைச்சான்னா நாம் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா லோகத்துல புலிகள் புலிகளா இருந்தா பிரச்சனை இல்லை, பசு முகத்தோட புலிகள் இருந்தால் நம்ம கஷ்டம்தான். பசு தோல் போர்த்திய புலிகளாக நிறைய பேர் இங்க நடமாடின் இருக்கா. அதனால அவர்களிடத்தெல்லாம் நாம் மிகுந்த ஜாக்கிரதையோட இருக்கணும் அப்படின்றத சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால தெரிவிக்கிறார். தாசன் எஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குருவே பூயோ நமோ நமோ நம. சுபாஷித நீவில 57வது ஸ்லோகம், திருப்த பத்தி அசேவிய பத்தியில 9வது ஸ்லோகம். கோராஸ்தியக்தமிதோ வைராஹ சௌகரியவதுபத்ரவே தண்டேனாபி ந பஜ்ஜேரன் பாபகுண்டலி மண்டலாஹ. கோராஸ்தியக்தமிதோ வைராஹ சௌகரியவதுபத்ரவே தண்டேனாபி ந பஜ்ஜேரன் பாபகுண்டலி மண்டலாஹ. ரொம்ப அழகான ஸ்லோகம். சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால எதிரிகளுடைய சுபாவத்தை சாதிக்கிறார். பயங்கரமானவர்களா இருப்பா, பாபிஷ்டர்களா இருப்பா, பஞ்சமகா பாதகங்கள்ல சேரக்கூடிய அளவுக்கு இருப்பா, துரோகிகளாகவும் இருப்பா. ஆனா ஒருத்தனை ஹிம்சிக்கும் பொழுது சுகமா இருக்கும் அப்படின்ற காரணத்தினால ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் விரோதிகளாக இருந்தாலும் கூட அந்த பகையும் மறந்துட்டு அவ எல்லாரும் ஒன்னா சேர்ந்துப்பா, அப்படிப்பட்ட துஷ்டர்கள் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல சில திருஷ்டாந்தங்களை வச்சு சாதிக்கிறார். இந்த நாய்கள் இருக்கு, அதெல்லாம் பாப பிறவிகள். இந்த நாய்கள்லாம் பரஸ்பரம் சண்டை போட்டுக்கும், ஒன்னோட ஒண்ணு ஒன்னுத்துக்கு ஒண்ணு ஆகவே ஆகாது, எப்பவுமே பரஸ்பரம் சண்டை இருந்துட்டே இருக்கும். ஆனால் இந்த நாய்கள்லாம் சேர்ந்துட்டு ஒரு பன்னியையோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஜந்துவையோ ஹிம்ச பண்ணும் பொழுது எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு ஹிம்ச பண்ணும். சௌகரியவத்து அப்படின்றதுக்கு சூக்கரம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. சூக்கரம்னா பன்னின்னு அர்த்தம். இதுலாம் சௌகரியவத்து உபத்ரவே அப்படின்னா உத்தமூர் சுவாமி சாதிக்கிறார், சௌகரியம் அப்படின்றதுக்கு சுகேன கருத்தும் சக்கியத்துவம், சுகமாக பண்ண முடிய ஒரு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படி இப்படின்னா, இந்த சிற்றரசர்கள்லாம் இருக்காளே அவெல்லாம் பார்த்தால் ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள சண்டை இருந்துன்னு தான் இருக்கும். ஆனால் ஒரு பேரரசு இவா மீது படையெடுத்து வரான் அப்படின்னால் எல்லா சிற்றரசர்களும் ஒன்னா சேர்ந்து அந்த பேரரசை எதிர்க்க ஆரம்பிச்சிருவான். இன்னொரு ஒரு அழகான திருஷ்டாந்தம் இருக்கு, பாப குண்டலி மண்டலாக சுவாமி தேசிகன். குண்டலின பாம்புன்னு அர்த்தம். இந்த பன்னி கூட்டம் இருக்க இதெல்லாம் சேர்ந்துட்டு பாம்புனுடைய புத்தை இடிக்கும். புத்தை இடிச்சதுன்னா பாம்புகள்லாம் வெளியில வந்து பன்னி கூட்டத்தை கொத்த வரும். அப்படி ஒரு பன்னி கூட்டத்தை கொத்த வரும்பொழுது பன்றிகள்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடும். இதே இடத்துல மண்டலினர், குண்டலின்னு ஒண்ணு மண்டலின்னு ஒண்ணு, மண்டலின நாயின் அர்த்தம், நாய்க்கும் இதே அர்த்தம் பொருந்தும். ஆனா இந்த ஸ்லோகத்தினால காமிக்கக்கூடியது பன்றிகளை உபதிரவம் பண்றதுக்காகவே
பரஸ்பரம் விரோத பாவங்கள் இருந்தாலும் நாய்களும் மற்ற ஜந்துக்களும் ஒன்னா சேர்றா, பாம்புகளும் ஒன்னா சேர்றா போல எதிரிகள்லாம் ஒருவனை ஹிம்சிக்கணும் அப்படின்னால் எதிரிகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருவா அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். சியான் மண்டலம் துவாதச ராஜகே தேசேச்ச பிம்பேச்ச கதம்பகேச்ச துஷ்ட பிரபேதேபி உபசூரியகே புஜங்கபேதே சுனி மண்டல சாத் அப்படின்னு கோஷத்துல வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். மண்டலான நாயின் அர்த்தம் மண்டலி அப்படின்றதுக்கு. இதுல இன்னொரு ஒரு நியாயம் ஒண்ணு இருக்கு, ஸ்வாவராக கிரமம் சொல்லிட்டு. ஸ்வாவராக கிரமம்னா ஒண்ணுக்கு ஒண்ணு பரஸ்பரம் சண்டை போட்டிருந்தால் கூட எதிரிகளை அழிக்கணும்னா எப்படி ஒன்னா சேருமோ அது மாதிரி அப்படின்னு அர்த்தம். மகாபாரதத்துல சொல்ற வயம் பஞ்சோத்தரம் சதாகான்றான். தனித்தனியா பார்த்தோன்னா அவன் நான் 100 பேரு, நான் 5 பேரு, மொத்தம் 105 பேரு. தனித்தனியா பார்த்தா அவன் 100 பேரு, நான் 5 பேரு. ஆனா எங்க 2 பேருக்கும் எதிரிகள் இருந்தாலும் நாங்கள் 105 பேர் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றான். அது மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய எதிரிகளை நாம் அசேவிக்காமல் சேவிக்காமல் இருந்தால் அது நல்லது, அவர்களை அண்டி பிழைக்காமல் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எப்போ ஒன்று சேர்ந்துப்பான்னு தெரியாது. இவ்வாறு நாம ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்றதுக்காக சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார். தாசன் வாக்குருதி பர்யந்தாக எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நம. சுபாஷித நீவியில 58வது ஸ்லோகம், அசேவிய பத்தத்தில 10வது ஸ்லோகம். அநாகலித மானுஷ்யாஹ க்ஷமா சம்ஸ்பர்ஷ வர்ஜிதாஹ பிரதிபுத்தேர்ன சேவ்யந்தே பூர்வதேவ விரோதினஹ. அநாகலித மானுஷ்யாஹ க்ஷமா சம்ஸ்பர்ஷ வர்ஜிதாஹ பிரதிபுத்தேர்ன சேவ்யந்தே பூர்வதேவ விரோதினஹ. பூர்வதேவ விரோதிகள் அப்படின்னால் ராட்சசால் அப்படின்னு அர்த்தம். சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால மனுஷ தன்மைக்கு ஏத்தது என்ன அப்படின்றத ஸ்பஷ்டமா சாதிக்கிறார். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கவனிக்காத சில தற்குறிகள், பொறுமைன்றதே இல்லாத சில நபர்கள், முன்னோர்களை மதிக்காதவர்கள், பெரியவர்களுக்கு உண்டான ஒரு மரியாதையை தக்க சமயத்தில் கொடுக்காதவர்கள், இவாளெல்லாம் பூர்வதேவர்களாக இருக்கக்கூடிய விரோதிகள், அதாவது நாஸ்திகர்களுக்கு சமமானவர்கள், ராட்சசர்களுக்கு சமமானவர்கள்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். மனுஷன் அப்படின்ற ஒரு இந்த பிறவி இருக்கே, ரொம்ப அழகான ஒரு பிறவி. இந்த பிறவியில நாம் நிறைய காரியங்கள் பண்ண முடியும் நம்மளால. அதனாலதான் நாச்சியார் எடுத்த உடனே வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு இகலோகத்துல பிறந்தவர்களை ரொம்ப பாராட்டி பேசினான். பொதுவா சொல்லலாம், இந்த லோகம் வந்து சரியான லோகம் இல்லை, கர்மாவினாலே பீடிக்கப்பட்ட லோகம், ஆகையினால இந்த லோகத்துல வாழறத காட்டிலும் நாம் வைகுண்டத்திற்கு போய் எம்பெருமானுக்கு நிச்சயமான கைங்கரியங்களை நாம பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த வைகுண்ட வாசேபி நமேபிலாஷகான்னு சொன்னார் சுவாமி தேசிகன். அப்படிப்பட்ட வைகுண்டத்துல கிடைக்காத சுகங்கள்லாம் கூட இந்த லோகத்துல அனாயாசமாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பரவாசுதேவன் நம்மை ரட்சிப்பதற்காக இங்க அர்ச்சாமூர்த்தியாக எல்லா கோவில்கள்லயும் எழுந்தருளியிருக்கான். மனுஷனுடைய சுவாபாவிக குணம் என்ன அப்படின்னு பார்த்தால் எம்பெருமானை நித்தியமும் சேவிச்சென்றிருக்கிறது தான் மனுஷனுடைய சுவாபாவிகமான குணம். மனிதன் அப்படின்னா இப்படித்தான் இருக்கணும், பெருமாளை சேவித்து கொண்டு இருக்கணும் அனவர்த்தமும். அதுவும் சாதாரணமா பெருமாளை மட்டும் சேவிச்சா பார்த்தாது, நித்திய கர்மானுஷ்டானங்களோட சேர்த்து பெருமாளை சேவிச்சென்றிருக்கணும். நான் நித்தியம் கோவிலுக்கு போறேன் அதனால நான் சந்தியாவந்தனம் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி அப்படிப்பட்டவனை பெருமாள் ஏத்துக்கவே மாட்டான்.
ஆகையினால வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சுண்டு பெருமாளையும் நிச்சயம் சேவிச்சுட்டு இருக்கிற வாளுக்கு சிரேயசானது கிடைக்கும் அப்படின்னு தெரியறது இதுல இருந்து. அதனால மனுஷனுடைய உண்மையான தன்மை என்னன்றத கவனிக்காம இருக்கா பாருங்க. அவளை பர்த்தின ஸ்லோகம் இது. நாஸ்திகத்துவம் பேசுவா. நாஸ்திகம் பேசுறது சுலபமா போச்சு இன்றைய நாட்கள்ல. எதுக்கெடுத்தாலும் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா கோவில் இடியோ அப்படின்றோம், இல்ல இனி அந்த பெருமாளை வந்து சேவிக்க மாட்டோம்ன்றோம். கர்மாக்களுடைய பிரதிபலனாதான் நம்ம இந்த ஜீவனை வாழ்க்கைய இந்த ஜீவதசையில வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ கர்மாக்களுடைய வீரியத்தை குறைக்கிறதுக்கு நமக்கு பெருமாளுடைய அனுகிரகம் வேணும். அது யார் மூலமா? ஆச்சாரியன் மூலமாக பெருமாளுடைய அனுகிரகத்தை நாம் பெறணும். அப்படி இல்லாமல் வெறும் வீண் விதண்டாவாதம் பேசிண்டு கடவுளே இல்லை, கடவுள் இருப்பதாக சொல்பவனும் முட்டாள், கடவுளை காட்டுபவனும் முட்டாள் அப்படின்லாம் இருந்தால் அதையெல்லாம் வாசிச்சுட்டு கோணாமணான்னு புஸ்தகம் 56 இருக்கு, அதையெல்லாம் படிச்சுட்டு நாம் பெருமாளே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தால் நமக்கு சிரேயசன்றது துளி கூட வரவே வராது. ஆனால்தான் இந்த சாருவாக்கன் ஒரு சித்தாந்தம், அவன் சொன்னது அனுவாதம் பண்றதுக்கு கூட பெரிவா பயந்தா அந்த காலத்துல. அதனால்தான் பாஷ்யகார் சாருவாக்கனை கண்டிக்கல, ஆதிசங்கர பகவத் பாதால் சாருவாக்கனை கண்டிக்கல. ஏன்னா கண்டிக்கிற யோக்கியதையே அவளுக்கு இல்லைன்னுட்டான். ஏன்னா ஒரு பூர்வபக்ஷத்தை கண்டிக்கணும் அப்படின்னால் பூர்வபக்ஷம் அனூத்திய கண்டயந்தின்னு சொல்லுவா ஒரு சாஸ்திரத்துல. பூர்வபக்ஷத்தை சொல்லிட்டு திருப்பி அதுக்கு மேல இருக்க விசாரம்னு அந்த பூர்வபக்ஷத்தை சொல்றதுக்கு கூட இவாள் எல்லாம் பயந்தாள். ஆனால் சுவாமி தேசிகன் அதையும் ஸ்பஷ்டமாக கண்டிச்சு காண்பிச்சார். எல்லாமே இந்த மாதிரியான ஜந்துக்கள் இருக்கக்கூடிய லோகத்துல நாம் அந்த ஜந்துக்களோடு சேர்ந்தால், நாஸ்திக பாவிகளோடு சேர்ந்தால் நமக்கும் அது மாதிரி புத்தி தான் வரும். அதனால மனுஷனுடைய உண்மையான தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். எம்பெருமான் நம்ம எல்லாம் இங்கே சிருஷ்டிச்சிருக்கார். எம்பெருமான் சரணாகதின்ற ஒரு தர்மத்தை நாம் பரிபாலிப்பதற்காக மட்டுமே நம்மை சிருஷ்டிச்சிருக்கார். நாம் சரணாகதி மார்க்கத்தை பின்பற்றினால் எம்பெருமானுடைய பிரீத்தியை சம்பாதிக்கலாம். எம்பெருமானுடைய பிரீத்தியை சம்பாதித்தால் நமக்கு ஒரு குறவும் வராது. ஸ்மிருதி ஸ்மிருதி ஸ்ருதி ஸ்மிருதியும் அமை வாக்ஞான்னு பெருமாள் சொல்லியிருக்கான். ஆகையினால அந்த ஸ்ருதிகளாலேயும் ஸ்மிருதிகளாலேயும் சொல்லப்பட்ட தர்மங்களை அனுஷ்டிப்பதே நம்மளுடைய கடமை அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு ஆச்சாரியனை அண்டி பிழைப்பதுன்னு இருக்கு, அது நமக்கு சிரேயச கொடுக்கும் என்னைக்குமே. அதனால மனுஷனுடைய தன்மையை சிறப்பா நினைக்காதவர்கள், பொறுமையே இல்லாதவர்கள். ரெண்டாவது பாயிண்ட், பொறுமை ஓணும். முதல்ல பொறுமை இல்லைன்னா எதுவுமே நடக்காது. பெருமாளை சேவிக்கிறோம், நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படுறது, ஒரு 18 நாள் சுத்துறோம்னு வேண்டிக்கிறோம், 18 நாள் அது நடக்கலைன்னா இனி உன் கோவிலுக்கே நான் வரமாட்டேன் அப்படின்றது. பொறுமை இருக்கணும். எந்த இடத்துல எந்த சமயத்துல அது கிடைக்கும்னு இருக்கோ அந்த சமயத்துல தான் கிடைக்கும். பெருமாள் நம் நெஞ்சில வந்து தங்குறான். எப்படி தங்குறான்? எத்தனையோ நாட்கள் கழிச்சு தங்குறான். அதுவும் சுலபமா கிடைச்சிடறது இல்லையே. பெருமாளுடைய ஒரு அனுபவம், பெருமாளுடைய ஒரு சகாயம், ஒரு அனுகிரகம், ஒரு கிருபா கடாட்சம், ஜென்மாந்தர சகசிரேஷு தபோ தியான சமாதிபிகி இல்லையா, நரானாம் சீன பாப்பானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தே நான் புராணத்துல. அப்படி ஜென்மாந்தர சகசிரேஷு 1000 ஜென்மாக்களுக்கு அப்புறமாக பெருமாளுடைய அனுகிரகமானது நமக்கு கிடைக்கிறதுனா, இன்னைக்கு நம்ம கோவிலுக்கு போயிட்டு நாளை காத்தால கிடைச்சிடாது அந்த அனுபவங்கள்லாம். அந்த அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னால் நாம காத்துட்டு இருந்தா ஆகணும், இல்லைன்னா நமக்கு தான் அனர்த்தம் ஆகணும். இதனால கோபப்பட்டு பெருமாளே இல்லை அப்படின்னு நாஸ்திக மதங்கள்லாம் பௌத்த ஆகமத்தையோ சாருவாக ஆகமத்தையோ பாசுபத்தனால எழுதப்பட்ட சைவாகமத்தையோ நாம் வாசி தேவதாந்தரங்களை பஜனை பண்ணிட்டு இருந்தால் நமக்கு மோட்சமானது கிடைக்கவே கிடைக்காது. மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு? நாராயணனுக்கு இருக்கு. இது நம்பணும். அதனால்தான் ஏற்கனவே அடியன் சொல்லியிருக்கேன், தொய் ரக்ஷத்து ரக்ஷகைக்கியமன்யைஹி, தொய்ச்சா ரக்ஷத்து ரக்ஷகைக்கியமன்யைஹின்ற இடத்துல தொய் ரக்ஷத்து ரக்ஷகைக்கியமன்யைஹி வருதோ வரலையோ, என்னை காப்பாத்தணும்னு இருந்தால் நீதான் என்னை காப்பாத்தணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வருதோ இல்லையோ, தொய்ச்சா ரக்ஷத்து ரக்ஷகைக்கியமன்யைஹின்றது முதல்ல வரணும். என்ன உன்னால என்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு இருந்தால் இந்த லோகத்துல வேற யாராலும் என்ன காப்பாற்ற முடியாதுன்ற அந்த பிராதிகூல்ய புத்தியானது நமக்கு கண்டிப்பாக வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் அனுகூலம் தானா அமையும். ஆகையினால இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சொல்றார், பூர்வ தேவர்களா இருக்காதீங்கோ, பூர்வ தேவர்கள் ராட்சசர்களுக்கு, ராட்சசர்களா இருக்கக்கூடியவர்கள் தேவர்களுக்கு விரோதிகள்.
மனுஷ லோகத்திற்கு விரோதமான சுபாவத்தையும் செய்கையும் உடையவர்கள் அவர்களுக்கு க்ஷமாகுணம்ன்றதே கிடையவே கிடையாது. இப்படிப்பட்ட லோகத்திலையும் சில ராட்சசர்கள் இருக்கா? ஆகையினால நல்லவர்கள் அந்த அப்படிப்பட்ட ராட்சசர்களை சேவிக்க கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த இடத்துல பூர்வ தேவர்கள்னு சொன்னான். இப்போ தேவர்கள்னே கூட வச்சுக்கலாம், சில தேவர்கள் சேவிக்க தகாதவர்கள் தான் இல்லையா? முமுக்ஷுக்களா இருக்கான், பரமேகாந்தியா இருக்கான், அவன் தேவதாந்திர பஜனத்தை ஏன் பண்ண போறான்? நாராயணனை தானே அவன் பஜனை பண்ணி ஆகணும். ஆகையினால தேவர்களையும் சேவிக்கத்தகாத தேவர்களும் சேவிக்கத்தகாதவர்கள்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். நாம என்ன பண்ணணும்? எம்பெருமானை தவிர வேறொரு தெய்வத்தையோ எம்பெருமான் விஷேகமான சிந்தனத்தையே கேட்டுண்டு மற்ற தெய்வங்களை நாம் போற்றாமல் இருப்பது நமக்கு சாலச் சிறந்தது. உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழேல் அப்படின்னு ஆழ்வார் சாதித்தா போலே நாம் இந்த லோகத்துல நம்முடைய ஜீவனமானது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பூர்த்தி பண்ணிக்கிறார் தாசன். எஸ்ய வாக்குருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹ. சுபாஷித நீவியில 59வது ஸ்லோகம், அசேவிய பத்தியில 11வது ஸ்லோகம். அமித்ரே விஸ்வாசஸ்வபச்சக கரகே சௌமிகரசஹ கபாலே கங்காம்பக் கலபரிஷதங்கே சுஜனதா பரிக்ஷீணாச்சாரே ஸ்ருதம் அனுபனிதே சனிகமஹ ஸ்வதசித்தாம் சுத்திம் த்யஜதி விபரீதஞ்ச பலதி. அமித்ரே விஸ்வாசஹ ஸ்வபச கரகே சௌமிகரசஹ கபாலே கங்காம்பஹ கலபரிஷதங்கே சுஜனத பரிக்ஷீணாச்சாரே ஸ்ருதம் அனுபனிதே ச நிகமஹ ஸ்வதசித்தாம் சுத்திம் த்யஜதி விபரீதஞ்ச பலதி. அற்புதமான ஸ்லோகம். சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சத்ருக்களிடத்துல நம்பிக்கை வைக்கக்கூடாது, நாய் மாமிசம் சாப்பிட்றவனுடைய பாத்திரத்தில் வெச்ச சோமையாக ஹவிசு மண்ட ஓட்டில் இருக்கக்கூடிய கங்கா தீர்த்தம் துஷ்டர்கள் கூட்டத்தில் நல்லவனாக இருக்கிறது, ஆச்சாரமே இல்லாதவனிடத்தில் கல்வி பயில்றது, உபநயனமே பண்ணிக்காமல் அத்தியனம் பண்றது, ஸ்வபாவமாகவே இருக்கக்கூடிய ஒரு தீய குணங்கள் என்றைக்குமே நல்ல பயன்களை தரவே தராது. அது எப்பவுமே கெட்டதான விஷயங்களை மட்டும்தான் விளைவிக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். அமித்ரே விஸ்வாசா, ஆரம்பத்திலே பாருங்க, அமித்ரே விஸ்வாசா, ஒருத்தன் சத்ருன்னு தெரிஞ்சுண்டு அவன் விஷயத்துல நாம நம்பிக்கை வச்சால் நம்ம போல முட்டால் வேற யாருமே கிடையாது. சுபாவத்திலேயே மிக பரிசுத்தரா இருக்கக்கூடிய ஒருத்தர் சேரத்தகாதவாளோடு சேர்ந்து அந்த அசுத்தமான ஒரு சேர்க்கையினாலே முன்னாடி இருந்த இயற்கையாகவே சுபாவமாகவே இருந்த ஒரு பரிசுத்தத்தை இழந்து அவரும் தீயவனாகி தன்னை திருத்திக்க முடியாத ஒரு நிலையில இருந்தார்னா அவர் எப்பேற்பட்ட ஒரு பாப்பியா இருப்பார். அவன் அமித்ரன் அப்படின்னு முதல்லேருந்தே தெரிஞ்சும் கூட அவன் பின்னாடியே போய் சஜ்ஜனால் சொல்றது எதையுமே கேட்காமல் அவன் என்ன சொல்றானோ அதை கேட்டால் அது எந்த அளவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். நம்பிக்கை துரோகம் பண்றவன் கிட்ட நம்ம சகவாசமே வச்சுக்கூடாது. எஸ்த விஸ்வாச காத்தகான்னு சொன்னார் சம்ஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகத்துல. நம்பிக்கை துரோகம் தான் முற்றிலும் குற்றமான ஒரு விஷயம்.
பல திருஷ்டாந்தம் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் அடுத்து 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 காட்டுறார். விஸ்வாசம் வைத்தால் அது நமக்கு ஒரு பலம்தான். யாரிடத்துல விஸ்வாசம் வைக்கணும்? சாகுந்தலத்துல காளிதாசன் சொல்றான் இல்லையா, ஸ்னிக்த ஜன சம் விபக்தம் கலு துக்கம் சக்ய வேதனம் பவதின்றான். ஸ்னிக்த ஜன சம் விபக்தம் கலு, நம் மனசுல இருக்கக்கூடிய ஒரு கஷ்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒருத்தர் இடத்துல சொன்னால் அதனால் நமக்கு மனபாரம் குறையணும். நாம் ஒன்று சொல்ல போய் அதை எடுத்துகிட்டு போய் அவள் இன்னொருத்தர்கிட்ட 10 மடங்காக சொன்னாள்னா அவள் நம்பிக்கை துரோகி. அப்படிப்பட்ட விரோதியை கண்டுபிடிக்கணும் நம்ம. இவன் நமக்கு சத்ரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பார்க்கிற பார்வையிலேயே அவன் நம்ம அவன் நமக்கு சத்ருன்னு தெரிஞ்சிக்காதவன் எதுக்குமே லாய்க்கு இல்லை. விரோதி இடத்துல நம்பிக்கை வச்சால் அது கெடுதியைத்தான் விளைவிக்கும். நம்பிக்கைன்றது நல்லதுதான், ஆனால் அது நல்ல பாத்திரத்துல வைக்கணும். ஒருத்த நாய் மாமிசம் தின்னுட்டு இருக்கான், சோமயாகத்துக்கு ஹவிஸ் வேணும். சோமயாகத்துல ஹவிஸ் வந்து சோம லத்தைய அரைச்சி அந்த ஒரு லத்தையில் அந்த அந்த சாறிலிருந்து ஒரு பதார்த்தத்தை பண்ணி அது ஒரு யாகத்தில் பிரக்ஷிப்தம் பண்ணுவா. அப்படிப்பட்ட ஒரு யாகம் அது. அந்த லத்தைய கொடியை அரைச்சி அதுலேருந்து ஒரு ஒரு பதார்த்தத்தை பண்ணி அதை கொண்டு போய் அந்த ஆஃபீஸில் சேர்க்கணும் அப்படின்னால் அதை எடுத்து போய் ஒரு நாய் மாமிசம் தின்றவனுடைய பாத்திரத்தில் வச்சு அந்த பாத்திரத்தில் கொண்டு போய் ஆஃபீஸை சேர்த்தால் அது எங்கேயாவது நன்னாவாக இருக்கும். அதுவும் சண்டாலம் கையில் வச்சிருக்க பாத்திரத்தில் சுத்தமான கோக்ஷீரம் சுத்தம் தான். இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கோக்ஷீரம் சுத்தமான கோக்ஷீரம். அதை கொண்டு போய் நாய் தொன்னையில் வச்சு பெருமாளுக்கு அம்சே பண்ணால் அது தகுமா எங்கேயாவது? க்ஷீரம் சுத்தமானது தானே, அது எங்கே வச்சா என்னன்னு கேட்கக்கூடாது. பாத்திரம் ரொம்ப முக்கியம், நம்பிக்கை வைக்கணும். ஆனால் அந்த நம்பிக்கையை விஸ்வாசத்தோடு இருக்கிற நல்லவங்கிட்ட வைக்கணும். கண்டவாழ்கிட்டலாம் வைக்கக்கூடாது நம்பிக்கையை. பரிசுத்தமான ஒரு கங்கை தண்ணியை கொண்டு போய் ஜலத்தை மண்டையோட்டில் வச்சா, அதே மாதிரி துஷ்டர்கள் 100 பேர் இருக்கா அப்படின்னா அதில் நான் ஒருத்தன் நல்லவன் அப்படின்னா எப்படி நம்ப முடியும் நீ ஒருத்தன் நல்லவன்னு? அப்படி துஷ்டர்களோடு நீ இருந்தன்னா நீயும் துஷ்டந்தான். 99 பேர் துஷ்டன்னா நீயும் துஷ்டந்தான். நீ மட்டும் நல்லவன் யாருமே சொல்லவே மாட்டான். ஆச்சாரமே இல்லாமல் வேதத்தை நான் பூர்த்தியாக அத்தியனம் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் ஆச்சாரஹீனம் நபுனந்தி வேதாக உத்தமூர் சுவாமி சாதிக்கிறாருங்க. இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம், உத்தமூர் சுவாமி எடுக்கிறாருங்க. ஆச்சாரஹீனம் நபுனந்தி வேதாக யத்யப்யதீதாக சகசர்பிரங்கைஹி சந்தாம்சியேனம் மிருத்திகாலே தியஜந்தி நீடம் சகுந்தாயுவ ஜாதபக்ஷாகனு. ஆச்சாரஹீனம் நபுணந்தி வேதாக, ஆச்சாரம் இல்லை, நல்லொழுக்கம் இல்லை, தர்மானுஷ்டானங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக வேதம் உன்னை காப்பாற்றவே காப்பாற்றாது. எப்போ காப்பாற்றாது? கடைசி கட்டத்தில் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுண்டு அந்திம தசையில் இருக்கியே அப்போ உன் வேதம் கைவிட்டுட்டு போயிடும். ஒருத்தன் உபநயனமே ஆகலை, உபநயனமே ஆகாமல் நான் வேதாத்தியானம் பண்ண போகிறேன்னா இது நல்லதுக்காக எங்கேயாவது நடக்கும். அஷ்டவருஷம் பிராமணம் உபநீய தம் அத்தியாபயத்துன்னு சொல்லிருக்கா, உபநீய தம் அத்தியாபயத்துன்னு. உபநயனமே வாண்டாம் நான் வேதாத்தியானம் பண்ணுறேன்னா அது நியாயமா? ஆகையினால இதெல்லாம் கெட்ட பழைய பயனைத்தான் விளைவிக்குமே தவிர ஒருபொழுதும் நல்லதை விளைவிக்காதுன்னு சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாகவே சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தினால. தாசன் எஸ் வாக்விருத்தி பர்யந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹா. சுபாஷிதனி வீல 60வது ஸ்லோகம், அசேவிய பத்தியில 12வது ஸ்லோகம், அதாவது கடைசி ஸ்லோகம். தரது விவித்சயாப்திமதிரோகதுஷைலதடீம் தமதுச்சதாத்துவர்க்கம் அதிகச்சது சஸ்த்ரமுகம் ததிதமருந்துதம் யதுத பஹ்வதாய பியா தனமதமே துரக்ஷிதி பிருதங்கண சங்க்ரமணம் தரத்து விவித்சயாப்தி மதிரோகது சைலதட்டீம் தமச்சுத தாத்து வர்க்கம் அதிகச்சது சஸ்திரமுகம் ததிதம் அருந்துதம் எருத பஹ்வதாய பியா தனமத மேதுர க்ஷிதி பிருதங்கண சங்க்ரமணம்.
ரொம்பவே ஸ்பஷ்டமாகவே சொல்றார் சுவாமி தேசிகன். அசேவிய பத்தியத்தையுடைய கடைசி ஸ்லோகத்தில் என்னவான காரியம் பண்ணலானமோ, பணத்துக்காக நேர்மையாக எந்த தொழிலை வேணாலும் செய்யலாம், அது தப்பு இல்லை, ஆனால் மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்கிறதுன்றது இருக்கு பாருங்கோ, அதை காட்டிலும் மானங்கெட்டு பிழைக்கிறது வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்றார். தன்னுடைய மானத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்க எந்த தொழிலை வேணாலும் பண்ணலாம் நேர்மையான முறையில், ஆனால் மானங்கெட்டு ஒரு தொழிலும் பண்ணக்கூடாது அப்படின்றது சுவாமி தேசிகனுடைய டைரக்டாக சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். பணம் வேணுமா கடலை கூட கடக்கலாம், பணம் வேணுமா மலை ஏறலாம் புதையில பறிக்கிறதுக்காக, பணம் வேணுமா பூமி கடையில் போய் அடியில் போய் வெந்து நெருப்பில் வெந்து லோகங்களை எடுக்கலாம், பணம் வேணுமா நாம் என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் பணம் வேணுன்றதுக்காக பணக்கொழுப்பு அதிகமாகி போய் பிரபுக்களோட வீட்டில் அவளுக்குன்னு அடிமத்தனம் பண்ணிட்டு வாழக்கூடாது, அதே போல நம்பிக்கை துரோகம் பண்ணி அவளிடத்துலேருந்து பணம் பறிக்கக்கூடாது, களவாடக்கூடாது, மானத்தை விற்று பிழைக்கக்கூடாது. மானம் ரொம்ப முக்கியம், ஸ்பஷ்டமாகவே சொல்கிறார் சுவாமி தேசிகன். விவித்சையாக திரவியம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆசையினாலே அப்திம் தரத்து கடலை தாண்டு தப்பே கிடையாது, சைல தட்டி மலை தடத்த அதிரோகத்து ஏறிப்போ, இந்த மலையில் ஏறி அந்த மலையில் இறங்கு, தாத்து வர்க்கம் லோகங்களெல்லாம் போய் தேடி எடு, ஊ தங்கமாக்குறதுக்காக ஊது, அதாவது ஊதுன்னு என்ன சொல்கிறது, புடம்போடு உருக்கு தப்பு கிடையாது, போர்க்களத்துக்கு போ, இராணுவ வீரனாக வாழ், செத்து மடி, அது தப்பே கிடையாது, ஆனால் தவறான வியாபாரங்களை என்றைக்குமே பண்ணவே கூடாதுன்னு. ஏன் அப்படின்னா கடைசியில் ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னா, துஷ்டர்களுடைய சுபாவங்களை காட்டக்கூடிய 5 பத்தத்திகளும் இங்கே முடிகிறது. இதுக்கப்புறம் பார்த்தால் 12 பத்தத்தியில் 5 பத்தத்திகள் துஷ்டர்களுடைய சுபாவங்கள், மிச்சம் இருக்கக்கூடிய 7 பத்தத்திகள்னால சான்றோர்களுடைய சுபாவங்களை பற்றி பேசுகிறாங்க. அதனால் இந்த துஷ்டர்களுடைய 5 பத்தத்திகளில் இது கடைசி ஸ்லோகமானபடினால ரொம்ப ஸ்பஷ்டமாகவே சாதிக்கிறார் தேசிகன். சேவிக்காதவாளை சேவிச்சு பொருள் சம்பாதிக்கிறதுன்னு இருக்க, இது நாய் ஜென்மத்தை கூட கேவலமான ஜென்மம். இது ஒருத்தன் தவறான காரியம் பண்ணுறான், களவாடுறான், கள்ளக்கடத்தல் பண்ணுறான், எப்படி எப்படியோ மற்றவர்களை ஏமாற்றி பொருளை சம்பாதிக்கிறான், அவன் அதெல்லாம் பண்ணுறான்னு தெரிஞ்சுட்டு அவன் கூட போய் சகவாசம் வச்சுட்டு அவங்கிட்ட கை கட்டி வேலை செஞ்சுட்டு அந்த திரவியத்தினால நம்முடைய குடும்பம் பிழைக்கிறது அப்படின்னால், அது உண்மையிலே நாய் ஜென்மத்தை கூட கேவலமான ஜென்மம். அந்த ஐஸ்வர்ய மதத்தினால நாம மதம் பிடிச்சி அலையக்கூடாது என்றைக்குமே. அவர்களை சீனு ஒதுக்கணும், நம்மளுக்கு வேண்டாம், நல்ல துட்டா இருந்தால் நமக்கு வேணும், அது தவறான வழியில் வந்த பைசாவாக இருந்தால் நமக்கு வேண்டாம். அடியன் பெருமையை நான் சொல்லிக்கல இந்த இடத்துல, அடியன் என்றைக்குமே எங்கள் பெரியவாவை கற்றுக் கொடுத்த ஒரு வழக்கம், எங்கேயுமே யாராவது ஒருத்தர் எனக்கு பைசா கொடுத்தா நான் வாங்கிக்க மாட்டேன், நான் உழைக்காத வரையில், அதுக்காக நீங்கள் உபன்யாசத்துக்கு போனால் பைசா வாங்கிக்கலாம் கேட்கக்கூடாது, நான் உழைக்காத வரையில் நான் அந்த பைசாவை சொல்ல மாட்டேன். அடியன் பாடசாலில் ததியாராதனை பண்ணுவா, அடிக்கடி ததியாராதனை நடக்கும், ததியாராதனைக்கு பூரி தட்சிணன்னு கொடுப்பா, நான் பாடசாலில் சாப்பிட்றது இல்லை, ஏன்னா அடியனுக்கு உடம்பு ஒத்துக்கிறது இல்லை, அடியனுடைய தேக ஆரோக்கியம் பாடசாலையுடைய ஒரு நித்தியம் ததியாராதனை அந்த மாதிரி காரம் உப்பு இதெல்லாம் ஆகாது. பகவான் எனக்கு சின்ன வயசுலேயே நிறைய ஐஸ்வர்யங்களை கொடுத்துருக்கான், தேகத்துக்குள்ள வியாதிகளாக கொடுத்துருக்கான் நான் பண்ண கர்மா, அதனால நான் கூடுமான வரையில் ஆற்றுல மட்டும்தான் சாப்பிட்றது. அப்படி இருக்கும்பொழுது அவள் அந்த பூரி தட்சிணெல்லாம் கொடுத்தாலும் அடியன் வாங்கிக்க மாட்டேன், ஏன்னா நான் சாட்டால் ஒழிய நான் வாங்கிக்க மாட்டேன். அதே மாதிரி அவள் ஏதாவது அக்ஷர ஆசீர்வாதத்தில் பைசா கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறது இல்லை, ஏன் அப்படின்னால் நாம் உழைத்தால் நமக்கு அந்த பணம் ஒட்டும், நாம் உழைக்கலைன்னா அந்த பணம் ஒட்டாது.
திசிம்மனுடைய திரவியம் எல்லாம் எப்படி ஒட்டும், ஒட்டவே ஒட்டாது. ஜாக்கிரதையா சுவாமி தேசிகன் சொல்றார், ஜாக்கிரதையாக உடம்பு குனிஞ்சி நடக்கணும், நடுங்கி நடக்கணும்ன்றார். அதுவும் பியா பகு அவதாய தனமதம் மேதுரன்னு சொல்றார் ஸ்லோகத்திலே இல்லையா, தனமதமே துரக்ஷிதி பிரதங்கன சங்கிரமணம். அதுவும் பகு அவதாய பியா தனமத மேதுரக்ஷிதி பிரதங்கன, ரொம்ப நடு நடுங்கி போய் பயத்தோட வாழணும். அப்படி இது நல்ல பணமா, இந்த பணம் இந்த வழியில போகலாமா, இந்த வழியில போனால் நமக்கு நல்ல கதி கிடைக்குமா, இந்த திரவியத்தை சம்பாதித்தால் நமக்கு நல்லது நடக்குமா, நம்முடைய குடும்ப க்ஷேமமா இருக்குமா, தவறான வழியில சம்பாதிச்ச பணத்தினால நம் குடும்பம் க்ஷேமமா ஒருபொழுதும் இருக்கவே இருக்காது. வால்மீகி பகவான் ஒரு உதாரணம், அற்புதமான உதாரணம். ராமாயணத்துல இந்த கதை வரல, வேற ஒரு புராணத்துல வால்மீகி பகவானுடைய பிரசக்தம் வரும்போது சொல்லியிருக்காளே, நீ பண்ண பாபங்கள் எல்லாம் உன் மனைவி மக்கள் ஏத்துக்கிறாளா கேளுன்னு கேட்டால் யாருமே ஏத்துக்கலையே, யாருமே ஏத்துக்கலன்னு வந்து வால்மீகி பகவான் திருப்பி சொல்லும்போது தானே அவருக்கு ஞானோதயமே பிறக்கிறது. மராம ராம 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 ராமன் ராமநாமத்தை ஜபிக்க ஆரம்பிச்சார். இது வால்மீகி ராமாயணத்துல இல்லைன்னாலும் பெரியவா இந்த கதையை சொல்லிட்டு இருக்கா இல்லையா. வால்மீகி பகவானுடைய சரித்திரம் இப்படித்தானே இருக்கு. நாம் பண்ண புண்ணிய பாபங்கள் பாபங்களை நம்மை சேர்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். என்னுடைய பாப்பத்தை கொஞ்சம் ஏத்துக்கேன் அப்படின்னு என்னுடைய மனைவி கிட்ட நான் சொன்னா அவர் நான் ஏன் ஏத்துக்கணும்னு கேட்போம். ஆகையினால நல்ல வழியில் சம்பாதித்தால் நாம் வெகு ஜாக்கிரதையாக நல்ல வழியிலே மற்றவர்களுக்கு பயந்து நடுங்கி நாம் செய்யக்கூடிய காரியங்களை நன்றாக செய்து நன்றாக உழைத்து அந்த பணத்தை சம்பாதித்தோமானால் அந்த பணம் நம்மிடத்திலே இருக்கும். அது இல்லாமல் மற்றவர்களை அண்டி பிழைக்கணும்ன்றதுக்காகவே அவர்கள் தவறு செய்தாலும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய திரவியத்தை நாம் பெற்றுக்கொண்டால் அது என்றைக்குமே நமக்கு அனர்த்தத்தை மட்டும்தான் விளைவிக்கும். நமக்கு வேண்டாம் அந்த பணம், அந்த பணத்தை வச்சு நாம என்ன பண்ண போறோம். சன்னிகருஷே புனப்புனக தத் வீக்ஷண பிரவருத்தியா அபராதச ஜடித்தி கிரகணா. அது உத்தமூர் சுவாமி சாதிக்கிறார். மறுபடியும் மறுபடியும் இந்த தப்பை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அபராதம் தானே வரும், வேற என்ன வரும், அபராதத்தவிர வேற ஏதாவது வருமா இந்த இடத்துல. ஆகையினால தனமதேன ஜாக்கிரதையா இருங்கோ, மதத்தினால ஒரு ஒரு அசட்டு தைரியத்தினால இந்த மாதிரியெல்லாம் காரியங்களில் இறங்காதீங்கோ. பணம் சம்பாதிக்கலாம், அதெல்லாம் நன்னா பணம் சம்பாதிங்கோ. எப்படிப்பட்ட சம்பாதிக்கன்றத அவரே மானத்தை இழந்து பணத்தை சம்பாதிக்கிறத காட்டிலும் தேசிகனே சாதிக்கிறார். திரைகடல் ஓடலாம், மலையேறி சஞ்சரிக்கலாம், பூமி கடியில் சுரங்கம் செய்து கனி அந்த லோகங்களெல்லாம் வெட்டி உருக்கலாம், போர்க்களத்தில் சம்பளத்துக்காக போர் வீரனாக இருக்கலாம், இது மாதிரி பணத்தை சம்பாதிக்கலாம், அதனாலலாம் மானம் கெடாது. பிராணம் போனாதான் என்னன்னு சொல்கிறார் சுவாமி தேசிகன், பிராணம் போட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த பத்தியையே பூர்த்தி பண்ணுறார். இந்த துஷ்ட பத்தி முடிவில் நல்லோர் பத்தத்திகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மேலே மகாபுருஷ பத்தத்துக்கு அடுத்த பத்தி மகாபுருஷ பத்தி அந்த பத்தத்திக்காக ஞானத்தை அடையணுன்றதுக்காகவே சம்சாரத்தை தாண்டக்கூடியதையும் இல்லையா பரஜான ஆசையில் ஒரு அதாவது பரஜானையில் பரஜானத்தில் ஆசை வரணுன்றதுக்காகவும் மலையேறி தவம் புரியணுன்றதுக்காகவும் ரசாயனக்காரர்கள் எப்படி லோகத்தை புடம் போடுறாளோ அது மாதிரி தேகத்தை வருத்திண்டு நாம் யஜ்ய தான தபஸெல்லாம் பண்ணணுன்றதுக்காகவே காமம் கோபம் ரோபம் மதம் மோகம் ஆச்சரியம் இதெல்லாம் விலக்கி நாம் இதெல்லாம் லோகத்து சரீரத்தில் இருக்கக்கூடிய சத்துருக்கள் இது எல்லாத்தையும் நீக்கி நாம் எம்பெருமான் விஷயமான சிந்தனை பண்ணணுன்றதுக்காகவே கடைசி ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் இப்படி சாதிக்கிறார். ஆகையினால சுவாமி தேசிகன் சாதித்தா போலே நடந்து கொண்டு நல்ல வழியிலே நாம் செல்வோம்ன்றதை தெரிவிச்சுட்டு இதோடு இந்த அசேவிய பத்தியை பூர்த்தி பண்ணிக்கிறேன். நாளையிலிருந்து மகாபுருஷ பத்தி தாசன்.